வணக்கம். குவாரண்டைன் ஃப்ரம் ரியாலிட்டி. பாதி பேர் பாட்டு கண்டுபிடிச்சிட்டிங்க, இருந்தாலும் என் திருப்திக்காக நான் கதையை சொல்லிட்டு தான் என்ன பாட்டுன்னு சொல்லுவேன். ஒரு பெங்காலி நாடகம், அது ரொம்ப பாப்புலராக 100-150 மேடைகள் ஏறுது. அந்த நாடகத்தை தழுவி தமிழில் படம் எடுக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. கதை எடுக்கப்படுது, அந்த படம் எடுக்கப்படுது. அந்த படத்தில் எல்லா பாடல்களும் பிபி ஸ்ரீனிவாஸ் அவர்கள் தான் பாடுறாரு, சுஷீலாம்மா பாடுறாங்க. ஆனால் இந்த ஒரு பாடல் மட்டும் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களை அழைத்து இந்த பாடலை கொடுத்தார். பிபிஎஸ் சார் ஒரு தடவை பேசும்போது சொன்னார், இந்த படத்தில் எல்லா பாட்டும் நான் பாடியிருக்கேனே, இந்த பாட்டை நானே பாட்டுமான்னு நான் கேட்டேன், ஏன்னா எனக்கு அந்த டியூன் ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு இந்த முழு பாடலையும் எனக்கு பாடி காட்டியிருக்காரு. எனக்கு எவ்வளோ பாக்கியம் இல்லை, அவ்வளோ பிடிக்குமா அவருக்கு அந்த பாட்டு. அந்த மாதிரி சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களை அழைத்து அவருக்காக காத்திருந்து, இன்ஃபேக்ட் 2-3 நாள் காத்திருந்து சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களுக்காக காத்திருந்து கொடுக்கப்பட்ட காத்திருந்த கண்கள் படத்தில் வந்த அந்த ஓடம் நதியினிலே அந்த பாடல் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாடல் எடுத்த எடுப்பில் எல்லாரும் பண்ணுற தப்பு, ஓடம் நதியினிலே ஒருத்தி மட்டும் கரையினிலே பாடுவாங்க. அது கரையினிலே இல்லை, தரையினிலே. ஒரு ஓடக்காரன் அவன் பாடும்பொழுது களைப்பு தீர மட்டும் பாடுறான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கூடாது. அவன் பாடும்பொழுது நான் பரிசல் ஓடத்தை ஓட்டிட்டு வரேன், ஆற்றில் இருட்டில் வேறு யாராவது பக்கத்தில் ஏதாவது ஓட இருந்தீங்கன்னா தள்ளிப்போங்க, அதே மாதிரி நான் கரைக்கு வரும்போது நான் சீக்கிரம் கரைக்கு வந்துடுவேன்னு அந்த கரைக்கு சொல்ல, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது ஒரு ஓடக்காரன் பாடுற பாட்டில். அதனால் அந்த கால் இருக்கணும், எக்கோ, குரலில் நேச்சுரலாக ஒரு எக்கோ இருக்கணும். நம்ம எஃபெக்டில் போடுற எக்கோ இல்லை, நேச்சுரலாக ஒரு எக்கோ. அந்த எக்கோ சீர்காழி கோவிந்தராஜன் சாருக்கு நேச்சுரலாகவே இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி அவர் தான் சாய்ஸ். ரெண்டாவது, இந்த ஓட இந்த ரோயிங் டோன் சொல்லுவாங்க, இந்த ரோயிங் சவுண்ட் இருக்கு இல்லையா, அந்த ரோயிங் சவுண்டுக்கு எவ்வளவோ நம்ம ஒரு ஓடக்காரன் போகும்போது அவன் வந்து பெருசாக ஆர்கெஸ்ட்ரேஷன்லாம் பண்ணி ஒன்றும் பாட மாட்டான், அவன் சிம்பிளாக அவனுக்கு தெரிஞ்சதை வச்சுட்டு பாடுவான். அதனால் இந்த பாடல் பார்த்திங்கன்னா மினிமம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதாவது பர்கஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு துந்தனா ஒரு டேப்பு, ஐ திங்க் டகா கொஞ்சம் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். அந்த துந்தனை வாசித்தது நம்ம நடிகர் மீசை முருகேஷ் இருக்காரு, அவர் தான் அந்த துந்தனை வாசித்தது. அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஃப்ளூட்டு, நஞ்சப்பா சார். என்ன பிளேயிங் பாட்டு முழுக்க நஞ்சப்பா சாரோட ஃப்ளூட், அவ்வளோதான். மூணே பேர். இந்த பாட்டுக்கு மூணு ஆஸ்பெக்ட் இருக்குது. ஒரு ஆஸ்பெக்ட், ஜெமினி கணேசன் அவர்களை பொறுத்த வரைக்கும் இது ஏதோ ஒரு ஓடக்காரன் பாடுற ஒரு பாட்டு, அவரோட அதோட அர்த்தத்துக்குள்ளே கூட போக மாட்டார், அதை காட்சியில் காட்டியிருப்பாங்க. அவர் பாட்டுக்கு இங்கேருந்து அங்கே உட்காருவார், இன்ஃபேக்ட் ஒரு இதில் சிகரெட் கூட எடுத்து வச்சு பிடிக்க ஆரம்பிப்பார். ஹீ இஸ் நாட் இன்வால்வ் இன் த சாங். அவரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மியூசிக், ஓடக்காரனுக்கு அது களைப்பை தீக்கிற பாட்டு. அதனால் அவன் கவனமாக பாடுவான், நல்லா காலை சத்தமாக அவன் அனுபவித்து பாடுவான். அது ஓடக்காரனுடைய ஆஸ்பெக்ட். ஆனால் சாவித்ரி அம்மாவோட ஆஸ்பெக்ட், அதுதான் வார்த்தைகளில் கவியரசர் பண்ண வித்தை. யார் மனதில் யார் இருப்பார், யார் அறிவார் உலகிலே அப்படின்னு போடுவார். ஆஹா, இவங்க அவரை லவ் பண்ணுறாங்க, அவர் யாரையுமே லவ் பண்ணல, அவர் பாட்டுக்கு அவர் வந்து ஊரில் இன்னொருத்தரை லவ் பண்ணுறாங்க, அந்த மீனிங்கை வந்து ஒரு சரணத்தில் முடிச்சிருவார். கடைசி சரணத்தில் கவியரசர் வந்து முத்தாய்ப்புனா முத்தாய்ப்பு அப்படி வச்சிருப்பார். குரலை விட்டு பிரிந்த பின்னே குயில் இருந்தும் பயனில்லை, கூட்டுக்குள்ளே குயில் இருந்து கூவுது, சரி ஆமாம் கூவுனாலும் அழகுதான், ஆனால் குரலை விட்டு பிரிந்த பின்னே குயிலிருந்தும் பயனில்லை அப்படின்னு கவியரசர் எழுதியிருப்பார். இதுதான் இந்த பாட்டோட பியூட்டி. இன்றைக்கி இந்த பாட்டை பாட போகிறது ஹரிஹரசுதன். ஹரிஹரசுதன் தான் இதுக்கு முன்னாடியும் சீர்காழி சாருடைய சமரச மூலமும் இடமே பாடினது. துந்தனா அண்டு அந்த சரணத்தில் மரம் வர டேப்பு, இதை வந்து நம்ம வெங்கட் அழகாக வாசிருக்கார். அந்த கால், அந்த ஃப்ளூட்டுன்னு சொன்னனே, அது வந்து ஒரு செட் நோட்ஸு, செட்டு தமெல்லாம் கிடையாது, அப்படியே அங்கங்கே அப்படியே ஃப்ரீ ஃப்ளைங்காக வாசிக்கிறது. அண்ட் டிஸ்டன்ஸில் கேட்கணும், பக்கத்தில் கேட்கக்கூடாது, டிஸ்டன்ஸில் கேட்கணும். அந்த எஃபெக்டோட வாசிக்கிறதுக்கு இன்றைக்கி ஜெயந்த் ஷியாம் வந்து எனக்கு இது எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்து ஒரு மாஸ்டர் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார். ஸோ தேங்க்யூ. கேட்கலாம், மயங்கலாம், கிறங்கலாம். ஓடம் நதியினிலே ஒருத்தி மட்டும் தரையினிலே, ஓடம் நதியினிலே ஒருத்தி மட்டும் தரையினிலே, உடலை விட்டு உயிர் பிரிந்து பறக்குதம்மா வெளியிலே, உடலை விட்டு உயிர் பிரிந்து பறக்குதம்மா வெளியிலே, ஓடம் நதியினிலே.
மட்டும் தரையினிலே ஆசை என்னும் மேடையிலே ஆடி வரும் வாழ்வினிலே ஆசை என்னும் மேடையிலே ஆடி வரும் வாழ்விலே யார் மனதில் யார் இருப்பார் யார் அறிவார் உலகிலே ஓடம் நதியினிலே ஒருத்தி மட்டும் தரையினிலே கூட்டுக்குள்ளே பாட்டு வரும் வெளியினிலே கூட்டுக்குள்ளே குயில் இருக்கும் பாட்டு வரும் வெளியிலே குரலை மட்டும் இழந்த பின்னே குயில் இருந்தும் பயனிலே ஓடம் நதியினிலே ஒருத்தி மட்டும் தரையினிலே உடலை விட்டு உயிர் பிரிந்து பறக்குதம்மா வெளியிலே உடலை விட்டு உயிர் பிரிந்து பறக்குதம்மா வெளியிலே ஓடம் கரை சேர்ந்தது நம்ம மனசும் கொஞ்சம் கனத்து தான் போச்சு. சரி, நாளைக்கு வியாழக்கிழமை குருவாரம் இல்லையா, அதனால் அதுதான் உங்களோட க்ளூ குருவாரம். அதுக்கேற்ற மாதிரி ஒரு பாட்டு நாளைக்கும் இதே மாதிரி மனசு கனத்து தான் போகும். வார்த்தைகளாலையும் சரி இசையாலையும் சரி கொஞ்சம் மனசு கனத்து தான் போகும். ஒரு ஏர்லி நைன்டிஸ் ரொம்ப ஏர்லி நைன்டிஸில் வந்த ஒரு படம், அற்புதமான ஒரு இசை சம்மந்தப்பட்ட படம், அதுலேருந்து ஒரு பாட்டு. நாளைக்கு பார்க்கலாம். வணக்கம்.